நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி இந்த சரும வறட்சி உடல் வறட்சிய முற்றிலுமா உடம்புல இருந்து போக்குறதுக்கு ரெண்டு தவறை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது எல்லாருக்கிட்டையும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுல ஒரு முக்கியமான டவுட் தான் இப்ப நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். இது எல்லாரும் பரவலா கேட்டிருக்கக்கூடிய டவுட். சோப்பு, சோப்புக்கு மாற்று பொருள் எதுவும் இருக்கா? சோப்பு பயன்படுத்துறத காட்டிலையும் வேற எதுவும் பொருட்கள் நம்ம பயன்படுத்தலாமா? சேக்காய் தூள் அல்லது கடலை மாவு பயன்படுத்தலாமா? எவ்வளவு அளவுகள் பயன்படுத்தணும்? அப்படி சோப்பு பயன்படுத்துறதுக்கு பதிலா நான் வந்து வேற எதுவும் பயன்படுத்தினேன்னா எனக்கு உடல்ல இருக்க அந்த நாற்றம் துர்நாற்றம் இதெல்லாம் போகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன பிசுக்கு இதெல்லாம் போகணும்னா சோப்பை தவிர வேற என்ன பொருட்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி பல க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. சோ அதைத்தான் நீங்க டிஸ்பிளேல பாத்துட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் தரக்கூடியதான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது மூலமா நிறைய பேர் வந்து பயனடைவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கறேன். சோ அந்த வீடியோ பார்த்துட்டும் நீங்க இதை பார்க்கலாம். சோப்புக்கு மாற்று வழியில என்ன பொருள் இருக்கு அப்படின்னா மூலிகை குளியல் பொடி தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அனைத்து குளியல் சோப்புகளையும் இதுதான் வந்து சிறந்தது. நம் முன்னோர்கள் இதைத்தான் பயன்படுத்தினாங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷனும் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்ல எந்த பிரச்சனைகளும் வராது. ஸ்கின் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு இந்த மூலிகை குளியல் பொடி வந்து பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் வந்து சோம்பேறித்தனம் பட்டுட்டு அது முடியாத பட்சத்துல சோப்பு எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் சோப்பு பயன்படுத்தி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து உள்ளாகிறாங்க. சோப்பு அதிக நேரம் பயன்படுத்தினா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? இந்த வியர்வை துவாரங்கள் அடைக்கிறதுல இருந்து தோல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜி வரைக்கும் நான் நிறைய வீடியோல வந்து பேசியிருக்கேன். அதிக நேரம் சோப்பு பயன்படுத்துறத முதல் தவிர்த்துருங்க. சோ இந்த மூலிகை குளியல் பொடி வந்து உங்களுக்கு ஒரு 15-25 மூலிகைகள் சேர்ந்து பவுடர் ஆக்கி செய்யப்பட்டதான் இந்த மூலிகை குளியல் பொடி. இதை நீங்க எங்க பை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சோ நாட்டு மருந்து கடையில பொடி டைப்லயும் இருக்கும். நீங்க மூலிகைகளா கண்ணுல பார்த்து நீங்க வாங்கி ரைஸ் மில்ல போய் அரைச்சுக்கிற மாதிரியும் உங்களுக்கு கிடைக்கும். சோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அப்படி நீங்க வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி பவுடரா வாங்கிறது வந்து உங்களுக்கு சிறந்ததா இருக்கும். ஏன்னா அதைத்தான் அவங்களும் அரைச்சு வச்சிருப்பாங்க. இல்லனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலையா அது அமையும். இல்ல எங்க ஏரியால நாட்டு மருந்து கடைகள் இல்ல, பவுடர்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா ஆன்லைன்ல நிறைய பவுடர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ இப்ப பாக்குறீங்களா இது எல்லாமே ஆன்லைன்ல இருக்கிறதா. 100 கிராம், 200 கிராம், 250, 400 கிராம், 500 கிராம் இப்படி எல்லா அளவுகள்லயும் உங்களுக்கு கிடைக்குது. இதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் லிங்க் கொடுக்கறேன். இதை செலக்ட் பண்ணியும் நீங்க பை பண்ணி பயன்படுத்தலாம். சோ சோப்புக்கு பதிலா இதை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு எவ்வளவு பெட்டர் ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா நீங்க யூஸ் பண்ணிட்டு என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. இது நிறைய பேத்துக்கு பயனுள்ளதாக அமையலாம். சரி, இந்த மூலிகை குளியல் பொடி எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, சோ இப்ப நீங்க பாக்குறீங்களா இதான் எங்க வீட்டுல நாங்க வாங்கி வச்சிருக்க மூலிகை குளியல் பவுடர். சோ இத நாங்க மூலிகைகளா வாங்கி ரைஸ் மில்ல அரைச்சு எடுத்துக்கிட்டது. சோ இதுல இருந்து உங்களுக்கு தேவையான அளவு உடம்பு பூரா போட்டு நீங்க இதை குளிக்கலாம். ஒரு எனக்கு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் இப்ப ஃபேஸுக்கு மட்டும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அதனால ஒரு 3 ஸ்பூன் நான் வந்து எடுத்துக்கிறேன். 3 ஸ்பூன் எடுத்து நார்மலா தண்ணி விட்டு இத நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கங்க. நல்லா கொல கொலன்னு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இவ்வளவுதான் இதை ப்ரிப்பேர் பண்ற மெத்தடு. நீங்க உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அதை எடுத்துட்டு நீங்க வந்து பாத்ரூம் போயிடலாம். அதை நல்லா பேஸ்ட் மாதிரி குழப்பிட்டு நீங்க குளிக்கும் போது அப்ளை பண்ணிடலாம். சோ இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த மாதிரி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் இல்ல உங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்க வச்சிருக்கலாம். வச்சிருந்துட்டு தண்ணி ஊத்தி நல்லா குளிச்சிருங்க. இப்படி குளிக்கிறது மூலமா உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் உடம்புல இருக்க அந்த ஸ்மெல், கெட்ட துர்நாற்றம் வந்து போய் நல்ல நறுமணம் மிக்க ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சருமத்தை சுத்தப்படுத்தும், சருமத்தை மென்மையாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்கின்னோட அந்த சாஃப்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், நல்ல மிருதுவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இறந்த டெட் செல்ஸை வந்து வெளியேற்றுவதற்கான வேலையை இந்த குளியல் பொடி வந்து செய்யும். அழுக்க சுத்தமா வந்து போக்கி எடுத்துரும். உங்களுடைய வியர்வை துவாரங்களை எந்த டிஸ்டர்பும் வந்து பண்ணாது. உங்களுக்கு
தோல்ல எரிச்சல் இல்ல அந்த பாக்டீரியா தொற்று இல்ல அரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அதையும் கம்ப்ளீட்டா வந்து கியூர் பண்ணிரும். உங்களுக்கு அந்த ஸ்கின்ல கலர் டோன்ஸ் இருந்து பழுப்பு நிற ஸ்கின் இருந்து ஒவ்வொரு இடத்துல இப்ப நீங்க பலூன் எல்லாம் ஊதும் போது ஒரு சில இடத்துல அந்த பழுப்பு நிறமா அந்த வீக்கான ஏரியா வந்து நீங்க பார்க்க முடியும். சோ அங்கெல்லாம் நிறம் மாறி இருக்கும். அந்த மாதிரி உங்க ஸ்கின்ல எங்கெங்க நிறம் மாறி இருக்கோ அந்த நிறமாற்றத்தை முற்றிலுமா அகற்றி உங்களுடைய ஸ்கின்னோட ஒரிஜினல் கலருக்கு அந்த ஸ்கின் மாத்துறதுக்கு இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுவோம். மொத்தத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சரும அமைப்பை மேம்படுத்துறதுக்கு இந்த மூலிகை குளியல் பொடி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 100% மூலிகைகள் அடங்கிய இந்த மூலிகை குளியல் பொடியை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்த முடிஞ்சுன்னா ஒரு தடவை பயன்படுத்துங்க, ரெண்டு தடவை பயன்படுத்த முடிஞ்சுன்னா ரெண்டு தடவை பயன்படுத்துங்க. சோ அவ்வளவுதான், இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இன்றைய காலகட்டத்துல எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். நான் முதல் சொன்ன மாதிரி உங்களுக்கு மூலிகைகள்லாம் வாங்கிட்டு வந்து ரைஸ் மில்ல அரைக்கணும்னாலும் அரைச்சிக்கோங்க, பவுடர்ஸ் தான் வாங்கணும்னாலும் வாங்கிக்கோங்க. வாங்க முடியாது அப்படின்றவங்க ஆன்லைன்ல பை பண்ணிக்கோங்க. சோ பை பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம், இந்த மூலிகை குளியல் பொடியில என்ன மாதிரியான பொருட்கள் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு. சோ அதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15-25 வகையான மூலிகைகள் வந்து மாத்தி மாத்தி ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏத்த மாதிரியும் ஒவ்வொரு கடைக்கு ஏத்த மாதிரியும் பயன்படுத்துவாங்க. எல்லாமே உடலுக்கு நல்லது செய்யக்கூடியதான், தோலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான். ஃபார் எக்ஸாம்பிள், பூலான் கிழங்கு, கோரக்கிழங்கு, சந்தனம், ஆவாரம்பூ, துளசி, ரோஜா இதழ்கள், திருநீற்று பச்சளை, கஸ்தூரி மஞ்சள், வேப்ப இல, வேப்பம்பூ, கடுக்கை தோல், பூண்டிக்கொட்டை, வசம்பு, நன்னை மரிக்குழந்து, ஆரஞ்சு தோல், கார்போக அரிசி, மில்தானி மட்டி, புங்க இல, அருகம்புல் தூள், இந்த மாதிரியான பல மூலிகைகள் கலந்து உங்களுக்கு இந்த மூலிகை குளியல் பவுடர்ஸ் வந்து தயார் பண்ணுவாங்க. சோ இதை நீங்க வாங்கி தாராளமா பயன்படுத்தலாம். சோ நிறைய பேரோட டவுட்ஸ் அண்ட் கேள்விகள் வந்து இது மூலமா வந்து கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ மறக்காம அவங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கன் வரும், இதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.